மாநகரம் கைதி மாஸ்டர் படங்களுக்கு பிறகு நடிகர் கமலை வைத்து லோகேஷ் கனகராஜ் இயக்கும் திரைப்படம் விக்ரம் தற்போது நடிகர் கமல் நடிப்பில் சத்தமே இல்லாமல் விக்ரம் படத்தின் இரண்டாவது கட்ட படப்பிடிப்பை துவங்கிவிட்டார் லோகேஷ் கனகராஜ் மாஸ்டர் படத்திற்கு பிறகு இந்த விக்ரம் படத்திற்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது இந்த படத்தில் கமலுடன் விஜய் சேதுபதி நடிக்கிறார் அவர்தான் படத்தின் வில்லன் அது மட்டுமின்றி மலையாள நடிகர் பகத் வாசிலும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் அவர்கள் மட்டுமின்றி பிக் பாஸில் இருந்த சிவானி மைனா நந்தினி பிஜே மகேஸ்வரி என்று விஜய் சேதுபதிக்கு மூன்று ஜோடிகள் இதில் பகத் பாசலுடன் அர்ஜுன் தாஸ் காளிதாஸ் ஜெயராம் நரேன் உட்பட பலரும் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர் அரசியல் திரில்லர் என்று சொல்லப்படும் விக்ரம் படத்தின் இரண்டாம் கட்ட படப்பிடிப்பு துவங்கியிருக்கிறது இந்த தகவலை விக்ரம் படத்தின் உதவி இயக்குநரான லோகி விக்னேஷ் இன்ஸ்டாகிராம் சோழில் தெரிவித்திருக்கிறார் படத்திற்கு வசனம் எழுதும் இயக்குநர் ரத்னகுமாரோ லைட்ஸ் ஆன் என்கிற ஸ்டிக்கருடன் ஷூட்டிங் ஸ்பாட்டிலிருந்து புகைப்படம் வெளியிட்டிருக்கிறார் ஆகஸ்ட் மாதம் காரைக்குடியில் விக்ரம் படப்பிடிப்பு துவங்கியது சும்மா சும்மா படம் பற்றி எந்தவித அப்டேட்டும் கொடுக்காமல் சத்தம் இல்லாமல் படத்திற்கான வேலைகளை பரபரப்பாக முடிப்பவர் தான் இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் அதைத்தான் விக்ரம் படத்திலும் பரபரப்பாக செய்து கொண்டிருக்கிறார் விக்ரம் படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார் கமல்ஹாசன் போலீஸ் அதிகாரியாக நடிக்கிறார் கமலுக்கு ஜோடி யார் என்பதை தெரிந்து கொள்ளத்தான் ரசிகர்கள் ஆவலாக இருக்கிறார்கள் இதற்கிடையே விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியான லாபம் துக்ளக் தர்பார் அனபல் சேதுபதி ஆகிய படங்கள் ரசிகர்களை ஏமாற்றிவிட்டது மூன்று படங்களும் பிளாப் ஆகிவிட்டது இதையடுத்து ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் விஜய் சேதுபதி விமர்சித்துக் கொண்டிருக்கும் வேளையில் விக்ரம் படம் அவருக்கு மிகப்பெரிய கை கொடுக்கும் என பலரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இருப்பினும் லோகேஷ் கனராஜின் பரபரப்பான வேலை கமலுக்கு பிடித்து விட்டதாம் பிக்பாஸ் நிகழ்ச்சி தொடங்க இருப்பதால் கமலும் மிக விரைவில் இந்த படத்திற்கான வேலைகளை முடித்து கொடுத்துவிட்டு பிக்பாஸ் நிகழ்ச்சியில் மும்முரமாக இறங்க தயாராக காத்துக்கொண்டிருக்கிறார் சினி மினி செய்திகள் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க